ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கஞ்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொட்டி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் அதே சாஃப்ட்னஸோட டவாவை யூஸ் பண்ணி சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம். நீங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் இன்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க, இன்றைக்கி தந்தூரி ரொட்டி வீட்லேயே டேஸ்டியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தந்தூரி ரொட்டி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா. ரெண்டுமே ஆப்ஷனல் தான். நம்ம வந்து மாவு கொஞ்ச நேரம் தான் ஊற வைக்க போகிறோம், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஊற வைக்கிறீங்கன்னா இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தோன்னா நல்லா கலர் கிடைக்கும், அதுக்காக தான். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. ஒரு தொடர்ந்து 3-5 நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சிங்கன்னா ரொட்டி நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா கவர் பண்ணி ஊற வச்சிடலாம், இல்லைன்னா மேலே மாவு ரொம்ப ட்ரை ஆகிடும். இது மேலே துணி போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். மாவு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. ஸோ இப்போ இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். 2 மினிட்ஸ் அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதுலேருந்து 1 போர்ஷன் எடுத்துடலாம். இப்போ 4 உருண்டையாக பிரிச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துடலாம். இப்போது தேய்ச்சதுக்கப்புறம் 1 சைடு மட்டும் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. டவாவில் வைக்கும் போது இந்த தண்ணி அப்ளை பண்ணியிருக்க சைடு வந்து நம்ம டவாவில் ப்ளேஸ் பண்ணிடணும். டவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஈரம் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அந்த சைடு வந்து நம்ம டவாவில் படுற மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுவோம். நல்லா பபிள்ஸ்லாம் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டவாவை அப்படியே நெருப்பில் டைரெக்டாக டில்ட் பண்ணணும். இப்போ உடனே மேலே வந்த பட்டர்லாம் கீ தடவிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். நமக்கு ரொம்பவே டேஸ்டியான தந்தூரி ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.